Hi everyone, welcome back to TN English channel. 2019 Tntet exams nadandhu mudichirukku. Paper 2 la English part la kekkapatta questions kana answers da indha video la paaka porom. Answers mattum illama edhanaala andha answers abindradhukana explanations um paaka porom. So indha video va miss pannama paarenga, useful la irukum. Video ku la porathukku munadi nama channel idhu varaikum subscribe pannama irukinga, ipo dhaan pudhusa vandirukinga na marakama subscribe pannirunga. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்டெட் 2019 பேப்பர் டூவில் கேட்கப்பட்ட இங்கிலீஷ் க்வெஸ்டியன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம், அதுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டியன், நேம் த பொய்டிக் டிவைஸ் யூஸ்ட் இன் மர்மரிங் ஆஃப் இன்யூமரபிள் பீஸ். மர்மரிங் ஆஃப் இன்யூமரபிள் பீஸ் அப்படின்ற லைன் கொடுத்துட்டு இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மர்மரிங் அப்படின்ற வேர்டு வந்து இந்த வார்த்தைக்கும் அதோடைய உச்சரிப்புக்கும் தொடர்பு இருக்கு. ஸோ இது வந்து அனமட்டோஃபிக் வேர்ட். ஸோ அதனால இங்கே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அனமட்டோஃபியா, அதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்டியன், சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃப்ரேசல் வேர்ப் கம் டவுன் வித். இப்போ கம் டவுன் வித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு டிசீஸ்னால சஃபர் ஆகுறாங்க அப்படின்றது தான், அவங்களுக்கு அந்த டிசீஸ் வந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ டு கான்ட்ராக்ட் இல்னஸ் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்டியன், த ப்ரோஸ் பீஸ் லிவிங் அமிக்கபிளி இஸ் அன் எக்ஸப்ட் டேக்கன் ஃப்ரம். ஸோ இந்த லிவிங் அமிக்கபிளி அப்படின்றது எந்த புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விங்ஸ் ஆஃப் ஃபயர் பை ஏபிஜே அப்துல் கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்டியன், த வேர்ட் பார்க் இஸ் எ டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதில் ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெட்ரோஃபோன். ஹெட்ரோஃபோன்னா டூ வேர்ட்ஸ் வித் சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் ப்ரனன்சியேஷன், அதுதான் ஹெட்ரோஃபோன் சொல்லுவோம். ஹெட்ரோனிம் அப்படின்னு சொன்னால் சேம் வேர்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ரனன்சியேஷன்ஸ், சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் ப்ரனன்சியேஷன். இங்கே ஹோமோஃபோன் அப்படின்னா different spelling and same pronunciation, அதுதான் ஹோமோஃபோன். ஹோமோகிராஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா same word, same pronunciation, but different meanings, அதுதான். அப்போ இந்த பார்க் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம எல்லாத்துலேயுமே பார்க்குன்னு தான் உச்சரிப்போம், ஆனால் இதுக்கு வந்து same spelling தான் வரும், ஆனால் ரெண்டு மீனிங் இருக்குது. ஒரு பார்க் வந்து நம்ம விளையாடுறது, விளையாடுற இடம், ஐ மீன் இட்ஸ் அ நவுன். இன்னொன்று வந்து பார்க் அப்படின்றது verb, வேர்ப் ஆக்ட் ஆகும், காரை பார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஹோமோகிராஃப் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்டியன், பிக் அவுட் த இடியம்ஸ் விச் டஸ் நாட் மேட்ச் வித் இட்ஸ் மீனிங். எந்த இடியம்க்கு வந்து அதோட மீனிங் வந்து கரெக்டான மீனிங் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டு பி அட் லாகர் ஹெட்ஸ். டு பி அட் லாகர் ஹெட்ஸ்னா டு டிஸ்அக்ரி ஸ்ட்ராங்லி, அது கரெக்டான ஆன்சர் தான். டு பி ஆன் கிளவுட் நைன். டு பி ஆன் கிளவுட் நைன்னா ரொம்ப சந்தோஷமாகிறது. ஸோ டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பிலி, அதுவும் கரெக்டு. எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, அதுவும் கரெக்டு. டு கிவ் அ பீஸ் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட். இப்போ டு கிவ் அ பீஸ் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட ஒப்பீனியனை சொல்கிறது தான் அதுக்கான கரெக்டான ஆன்சரு. டு பிஹேவ் இன் அன்நேச்சுரல் வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ராங்கான ஆன்சர். டு பி அட் த எண்ட் ஆஃப் ஒன்ஸ் டெதர் அப்படின்னா டு ஹாவ் நோ பவர் ஆர் பேஷன்ஸ், இதுக்கு மேலே சக்தியும் இல்லை பொறுமையும் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ தப்பா இங்கே வந்து தப்பான மேட்ச் எது அப்படின்னா சி தான். ஸோ சி தான் இங்கே வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், போயட்ரி ரிட்டன் இன் இயாம்பிக் பென்டமீட்டர்ஸ் தட் டு நாட் ரைம் இஸ் டேஷ். இயாம்பிக் பென்டமீட்டர் அப்படின்னா அது ஒரு ஃபார்மட் இல்லாட்டி பேட்டர்ன் போயட்ரியில், அன்ஸ்ட்ரெஸ் சிலபிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்ஸை வந்து ரெகுலர் சீக்வன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பிளாங்க் வேர்ஸ். ஸோ பிளாங்க் வேர்ஸ் தான் வந்து ஏம்பிக் பென்டமீட்டரில் எழுதுகிற போயட்ரி, அதாவது ரைம் ஆகாத போயட்ரி வந்து பிளாங்க் வேர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், த வேர்ட் ஜியோட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ். இப்போ அந்த ஜியோட் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், ஜி யோட். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ். த கண்டிஷனல் கிளாஸ் ஹியர் இஸ் ஓ இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ். இதில் வந்து ஸ்பெஷல் இம்ப்ளிகேஷன் இல்லை, இது வந்து யூனிவர்சல் ஃபேக்ட் இல்லையா.
ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் இல்லை ட்ரூத்தை வந்து சொல்லக்குள்ள நம்ம வந்து என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல். ஸோ இட் இஸ் அ ஜீரோ கண்டிஷனல். நெக்ஸ்ட், த வேர்ட் வெண்டட்டா இஸ் பாரோட் ஃப்ரம் த லாங்குவேஜ் டேஷ். இந்த வெண்டட்டா அப்படின்ற வேர்டு வந்து லாட்டின்லேருந்து ஆரிஜினேட் ஆன வேர்டு, ஆனால் இங்கிலீஷ்க்கு வந்து டைரக்டாக நம்ம இட்டாலியன்லேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ வெண்டட்டா அப்படின்னா வன்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பகை வன்மம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இட்டாலியன் லாங்குவேஜ்லேருந்து பாரோ பண்ண வேர்டு அது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஆப்யூலன்ஸ்? அப்போ ஆப்யூலன்ஸ் அப்படின்னா பவர் இல்லாட்டி ரிச்னஸ் அப்படின்றத குறிக்கும். அப்போ ஆப்ஷன் டி ரிச்னஸ் தான் கரெக்டான ஆன்சர். Question number 71. O. Henry was the nom de plume of dash. Nom de plume அப்படின்னா French word, அதாவது pen name இல்லை pseudonym அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் புனைப்பெயர். அப்போ O. Henry அப்படின்றது யாருடைய புனைப்பெயர் அப்படின்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர். ஸோ வில்லியம் சிட்னி போர்ட்டர் அப்படின்றதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங். த ரேபிட் வாஸ் இவென்ச்சுவலி காட். இப்போ இவென்ச்சுவலி அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் வந்து கடைசியா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கான ஆப்போசிட் வந்து ஆரம்பத்திலே தொடக்கத்திலே அப்படின்றது. ஸோ இனிஷியலி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், சூஸ் அன் ஆப்ஷன் வித் அன் இம்ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். ஒரு தவறான ஸ்ட்ரக்சர் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ல எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா The old man walks his dog daily. இது கிராமட்டிக்கலி கரெக்ட், எந்த தப்பும் இல்லை. She had always been short and fat and slightly bent. இதுலையும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. The war has been going on for 2 years now. இதுலையும் தப்பு இல்லை. Jim may be able to help, mayn't he? இதில் பாருங்க, இங்கே question tag கொடுத்துருக்காங்க, mayn't he அப்படின்ற டேக் கொடுத்துருக்காங்க. மே வந்திருக்காங்க, mayn't-னு கொடுத்தாங்க. ஆனால் அந்த mayn't-ன்ற ஃபார்ம் வந்து இட்ஸ் வெரி டேட்டட் ஃபார்ம். ஓல்டு இங்கிலீஷில் அந்த ஃபார்ம் இருந்தது, இப்போ வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். ப்ரெசண்டே இங்கிலீஷில் வந்து இந்த தப்பான ஃபார்மு மைட்டன்ட் ஹி அப்படின்னு தான் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு தப்பு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட்டு, இன் லிட்டோட்ஸ் அண்ட் அஃபர்மேட்டிவ் இஸ் கன்வேட் பை நெகேஷன் ஆஃப் த ஆப்போசிட். த எஃபெக்ட் பீயிங் டு சஜஸ்ட் அ ஸ்ட்ராங் எக்ஸ்பிரஷன் பை மீன்ஸ் ஆஃப் அ வீக்கர். இப்போ இந்த லிட்டோட்ஸ் அப்படின்றது ஒரு பொய்டிக் டிவைஸ். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ஐடியாவை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த மேன் இஸ் நோ ஃபுல், த மேன் இஸ் வைஸ் இல்லை கிளவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நோ ஃபுல் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மூலிமா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து லிட்டோட்ஸ். இதுக்கு ஆப்போசிட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் போலி தான். அதாவது ஹைப்பர் போலினா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது, ஒருத்தரை பத்தி உயர்த்தி சொல்றது. இதுல வந்து பாசிட்டிவான ஐடியா வந்து நெகட்டிவ் கனெக்ஷன் மூலமா கொடுக்குறாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் போலில் அப்படியே பாசிட்டிவாவே உயர்த்தி இன்னும் உயர்த்தி சொல்றது ஹைப்பர் போலி. ஸோ ஹைப்பர் போலி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, எ கேனர் கேன் கேன் எனி திங் தட் ஹி கேன், பட் ஹி கான் கேன் அ கேன், கேன் ஹி? இப்போ இந்த டங் ட்விஸ்டர்ல எ கேனர் கேன் கேன், கேனர் அப்படின்னா பர்சன் ஹூ கேன் ஹூ ப்ரிசர்வ்ஸ் திங்ஸ், திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்றவர் வந்து ஹி கேன் பிரிசர்வ் எனி திங். இந்த இடத்துல கேனுக்கு வந்து பிரிசர்வ் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர் மீனிங். ஸோ அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இங்க கரெக்டான ஆன்சர், ப்ராசஸ் ஆஃப் பிரிசர்விங். சரிங்களா, க்வெஸ்சன் நம்பர் 76. எட்வர்ட் லியர்ஸ் த டக் அண்ட் த கேங்கரூ இஸ் அ ஹியூமரஸ் போயம் ஆஃப் அ கைண்ட் நோன் ஆஸ் டேஷ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டக் அண்ட் த கேங்க்ரூ அப்படின்ற போயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் கால்ட் நான்சென்ஸ் வேர்ஸ். நான்சென்ஸ் வேர்ஸ் அப்படின்னா அதாவது டீப் மீனிங்னா அந்த போயமில் இருக்காது, ஃபார் ஃபன்னி பர்பஸ் அதாவது ஹியூமரஸ் போயமாக எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயம்க்கு வந்து நான்சென்ஸ் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எட்வர்ட் லியரோட டக் அண்ட் த கேங்க்ரூ வந்து nonsense verse ல எழுதப்பட்ட poem. 77th question. I hated every minute of training but I said don't quit, suffer now and live the rest of your life as a champion. These are the words of dash. இந்த words வந்து
யாரோட வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முகமது அலி வேர்ல்ட் ஃபேமஸ் பாக்ஸிங் சாம்பியன். ஸோ அவர் சொன்னதுதான், இப்போ கஷ்டப்பட்டு லைஃப் ஃபுல்லாக சாம்பியனாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னவர் அவர். ஸோ முகமது அலி அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். Question number 78. Match the adjective or adverb or noun phrases under column A with their kinds under B and identify the correct match. So column A ல வந்து phrases கொடுத்துட்டாங்க, column B ல என்ன type of phrase கொடுத்துட்டாங்க, so அதுல வந்து எது வந்து கரெக்டா match பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. A boy with blue eyes, இது வந்து adjective phrase. In a beautiful style, in a beautiful style அப்படின்றது வந்து adverb phrase-ஆ வரும். To do such a thing, இப்போ திங்ன்றது noun, இது வந்து noun வந்து headword-ஆ வருது, இது வந்து noun phrase. Living in dark stables, இப்போ இதுவும் noun phrase தான். So the correct option is option B. For question number 79, pick out the one used as an example for a run-on sentence. So run-on sentence என்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ரன்ஆன் சென்டென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸ் வந்து நடுவில் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனோ இல்லை எந்த ஒரு பங்க்சுவேஷன் மார்க்கோ இல்லாமல் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதுறதுதான் வந்து ரன்ஆன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷன்ல எரர் இருக்கு, ஸ்ட்ரக்சர்ல எரர் இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஃபால்ட்டி சென்டென்ஸ்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு பார்க்கக்குள்ள இங்க பார்த்தோம்னா, ஹவ் ஆர் யூ வேலு, இது வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஹாம்லெட் ஸ்பீக் நோ மோர், இதுவும் கரெக்ட் தான். ஆட் டூ ஃபைவ்ஸ் அண்ட் ஃபோர் டூஸ், இதுவும் கரெக்ட் தான். ஆனால் இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அஸ்வின் லவ் விசிட்டிங் கன்னியாகுமரி, இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் பாருங்க, சாந்தி ப்ரிஃபர்ட் ஜஸ்ட் டு ஸ்டே அட் ஹோம் இன் சாத்தூர். ரெண்டு சென்டென்ஸுமே நல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு பங்க்சுவேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அப்படி கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க, ரன் ஆன் சென்டென்ஸா கொடுத்துறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Question number 80. We ran as if to meet the moon. The alliterated words are, இதுல என்ன அலிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன அந்த வேர்ட்ஸ் வந்து அலிட்ரா இருக்குன்னு கேட்குறாங்க. அலிட்ரேஷன் நமக்கு தெரியும், ஒரே கான்சனன்ட் சவுண்ட்ல வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது, ஒரே சென்டென்ஸ்ல வரும். ஸோ மீட் மூன், எம் இந்த உம்ன்ற கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மீட் மூன், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 81. சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் டேப். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டேப் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃபாசெட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 82. ஃபைண்ட் த இன்கரெக்ட் சென்டென்ஸ், எந்த சென்டென்ஸ் வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, The queen bee with her workers preside over the hive. இது வந்து பார்த்தீங்கன்னா subject verb agreement, concord, அதில் வர question இது. The queen bee with her workers அப்படின்னாக்குள்ள இந்த வித் ஹர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வரக்குள்ள இங்கே வந்து ப்ரிசைட் அப்படின்ற verb வந்து வரக்கூடாது, plural verb வரக்கூடாது, singular verb preside தான் வரணும். ஸோ இதுதான் இன்கரெக்ட் சென்டென்ஸ், மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டான ஆன்சர். Question number 83. Among the clover-scented grass, among the new-mown hay, what is the meaning of the word new-mown? New-mown, அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா, recently cut. So, option A தா, correct-ான answer. Next question number 84. In which state the Hornbill Festival is celebrated? எந்த state-ல Hornbill Festival celebrate பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாகாலாந்தில் தான் celebrate பண்ணுறாங்க every year. So, நாகாலாந்து D is the correct answer. Question number 85. Match the adjectives with their appropriate kinds of adjectives given below. இப்போ adjectives வந்து அதோட kindsோட match பண்ண சொல்லிருக்காங்க. Such அப்படின்றது demonstrative adjective. Few அப்படின்றது adjective of number. New அப்படின்றது adjective of quality. Much அப்படின்றது adjective of quantity. அப்போ கீழே கொடுத்துருக்க கோட்ஸில் பார்க்கணும்,
ஸோ அந்த கோடில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் 4312 கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்டியன், விச் பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் ஹேஸ் அண்ட் எரர், எந்த பார்ட்ல எரர் இருக்குன்னு கேட்குறாங்க. லிட்டில் எஃபர்ட் ஹேஸ் பீன் டன் டு சால்வ் த ப்ராப்ளம். இப்போ அந்த ஹேஸ் பீன் டன் வந்துருக்கு இல்லையா, இங்கே தான் எரர் இருக்கு. லிட்டில் எஃபர்ட் ஹேஸ் பீன் மேட் அப்படின்னு தான் சொல்லி வரணும். ஸோ ஹேஸ் பீன் டன் அப்படின்றது தப்பு. நெக்ஸ்ட், லெஸ்லி நாரிஸ் வாஸ் அ ப்ரைஸ் வினிங் டேஷ் போயட். இப்போ லெஸ்லி நாரிஸ் அப்படின்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், ஸோ ஹீஸ் அ வெல்ஷ் போயட். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அ சீரீஸ் ஆஃப் ஷார்ட் டிட்டாச்சு சவுண்ட்ஸ் இஸ் கால்ட் டேஷ். இப்போ ஸ்டக்கேட்டோ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 89. Read the words in British as well as American English and choose the incorrect pair. அதில் பாருங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, எந்த பேர் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெட்லர் பிரிட்டிஷ் இங்கிலீஷில், அமெரிக்கன் இங்கிலீஷில் பெட்லர், திஸ் இஸ் கரெக்ட். விஷுவலைஸ் விஷுவலைஸ் கரெக்ட். சென்டர் சென்டர், இதை நல்லா பாருங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் தான் வந்து சிஎன்டிஆர்இ வரும், அமெரிக்கன் இங்கிலீஷில் சிஎன்டிஇஆர் வரும், மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பான பேரு. ஸோ நமக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சி தான், ஆனர் ஆனர் இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ லாஸ்ட் க்வெஸ்டியன், 90th க்வெஸ்டியன், மேட்ச் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்டர் காலம் ஏ வித் தர் மீனிங்ஸ் அண்டர் காலம் பி. இப்போ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கான மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் டவுன் அப்படின்னா ஸ்டாப் ஒர்க்கிங், பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். பிரேக் இன் டூ அப்படின்னா உடச்சிட்டு உள்ள நுழையிறது, த ராபர்ஸ் ப்ரோக் இன் டு த ஹவுஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். பிரேக் அவே அப்படின்னா டு எஸ்கேப் ஃப்ரம் சம் ஒன்ஸ் கிரிப், ஒருத்தவங்களோட கிரிப்லேருந்து ரிலீஸ் ஆகிறது. பிரேக் அப் அப்படின்னா எண்ட் அ ரிலேஷன்ஷிப். ஸோ கரெக்டான மேட்ச் பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஆர்டரில் நம்ம மேட்ச் பண்ணோம்னா 3-4-2-1 அதுதான் வரும். இப்போ 3-4-2-1 அப்படின்றது ஆப்ஷன் சிக்கு தான் வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்டெட் 2019 இங்கிலீஷ் பேப்பரோடைய ஆன்சர்ஸ் பார்த்தோம். இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து டென்டேட்டிவ் அண்ட் ப்ரொவிஷ்னல் தான். ஸோ கவர்மெண்ட்லேருந்து பப்ளிஷ் பண்ணுற ஃபைனல் ஆன்சர் கீ தான் அல்டிமேட். ஸோ தேங்க்யூ.